அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல பாத்தீங்கன்னா, இந்த டிஎன்ஏ கவுன்சிலிங் 2023ல் ஒரு ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு, அந்த ரெக்கார்டை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விதமா சாய்ஸ் ஃபில்லிங்ன்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டு டிஎன்ஏ கவுன்சிலிங் ப்ராசஸ்ல. ஸோ அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் நம்ம நிறைய வாட்டி நம்ம வீடியோஸில் சொல்லியிருக்கோம், நிறைய மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் கொடுங்க, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் கொடுங்கன்னு. ஸோ இது வரைக்கும் டிஎன்ஏ கவுன்சிலிங் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரு ரெக்கார்டு ஒரு ஸ்டூடெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ லாஸ்ட் இயர் பண்ணது தான் இது. ஸோ இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஸோ அவர் ஓரளவு நல்ல மார்க் தான் வச்சுருக்காரு, அவரே அவ்வளோ சாய்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ இது பார்த்திங்கன்னா அஃபீஷியலாக உங்களுக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆர்டிக்கலில் வந்தது தான். ஸோ என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ இது பார்த்தீங்கன்னா அவங்க டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் கிவன் ஆப்ஷன்ஸ் ஒய்ஃபி பை கம்பேரிங் த ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் மார்க்ஸ். ஸோ நம்ம எல்லாருக்குமே ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் மார்க்ஸ் எப்படி பார்க்கணும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் டிஎன்ஏ வெப்சைட்டில். ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா இவருக்கு கிடைக்குமா கிடைக்காதா, ஸோ நம்ம ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கோம், ஸோ அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ எ ஸ்டூடெண்ட் ரேங்க் அரௌண்ட் 12,000. ஸோ அவரோட ரேங்க் பார்த்தீங்கன்னா 12,000க்குள்ளே இருக்குது. அவர் தான் பார்த்தீங்கன்னா கேவ் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் விச் இஸ் 537 சாய்ஸஸ் இந்த ஃபஸ்ட் ரவுண்டு. ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 537 சாய்ஸஸ் கொடுத்துருக்காரு. ஸோ நானும் பார்த்தீங்கன்னா ஒரு 47 தான் கொடுத்தேன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா 537 கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மாதிரி இதை நான் இதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் 537 கொடுக்கணும்னு நான் சொல்லலை. ஒரு சில பேர் 10 சாய்ஸ் 5 சாய்ஸ் அப்படியே நிப்பாட்டிடுறாங்க. ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் நீங்கள் வந்து கொடுங்க. ஸோ இதுக்கு தான் நான் வந்து இந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணேன். ஸோ நீங்களும் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி மாதிரி இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை